எனக்கு அப்படிலாம் தெரியல. அவரு நார்மலா ஜென்ரலா பேசியிருப்பாரு, இவரு நார்மலா ஜென்ரலா. எனக்கு என்னமோ அவங்க ஹெல்த்தியான காம்படிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. இது எப்பவுமே ஸ்டார் தான், அல்டி ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அம்மா அவர் வந்து ஒரு பாட்டு விட்டாலே போதும், உங்களையே தெரியும், சொல்லலாம் தேவையில்ல. தமிழ்நாடுக்கே தெரியும் ஸ்டார் யாருண்டு, யார் லெவலு சொல்லே தேவையில்ல. என்னையும் ஸ்டார் தான், என்னையுமே கத்து குட்டி தலை அவரு தான் தலை கத்துது. ஒரு டைம்ல தனுஷ் சிம்புனா காம்படிஷன் இருந்ததுல இப்ப யார் டாப்ல இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? தனுஷ் தான் இப்ப டாப்ல இருக்காரு. சிம்பு அவ்வளோவா அவருக்கு வந்து ஸ்டோரிஸோ கிடைக்கலையோ இல்ல அவர் சூஸ் பண்ணலையோ தெரியல. ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு, ஏன்னா அவர் இப்ப சூஸ் பண்ற ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. சோ எனக்கு ஒரு ஹோப் இருக்கு, கண்டிப்பா சிம்பு வருவாருன்னு. ரெண்டு பேருமே டாப் தான் ப்ரோ. சிம்பு கொஞ்சம் ஏன் அதனால சிம்பு அதிகமா இருக்கு ப்ரோ? அவரு கெத்து ப்ரோ, அவரு ரேட் ப்ரோ சொல்ல, யங்ஸ்டர் மத்தியில ஒரு கெத்து ப்ரோ. அவரு தனுஷ் தான் ப்ரோ. ஏன் தனுஷ் ஆல் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. சிம்பு படம் நான் பாக்குறதே இல்ல. ஏன்? ஏன்னா பர்சனலா சிம்பு படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். தனுஷ் சார் கிட்ட ஆக்டிங் ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். அண்ட் ஒரு சில டைம்ல தனுஷ் சிம்புனா ஒரு பெரிய கிளாஷ் இருந்தது இல்ல, இப்போ அது இருக்கு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ முன்னாடியை விட குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவா நான் ஃபேன்ஸ் மத்தியில சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ஆரம்பத்துல இருந்தே இல்லன்னு எனக்கு தோணுது. போதி இது எப்பவுமே ஸ்டார் தான், அல்டி ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறாங்கல்ல, அல்டி சூப்பர் ஸ்டார்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க தலை. சும்மா அவர் வந்து ஒரு பாட்டு விட்டாலே போதும், உங்களையே தெரியும், சொல்லலாம் தேவையில்ல. தமிழ்நாடுக்கே தெரியும் ஸ்டார் யாருண்டு, யார் லெவலு சொல்லே தேவையில்ல. என்னையும் ஸ்டார் தான், இனிமே கத்து குட்டி தலை அவரு தான் தலை கத்துது. தனுஷ் எப்படி நினைக்கிறீங்க? அவரும் அவராரு தான், அவரும் ஒரு ஆக்டர் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிச்சலாம் எப்பவுமே லோக்கல் தான். அவர் வந்து அவர் திறமை அவர் வராரு, இவர் திறமை இவர் வராரு, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் சிம்பிளாக அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்கள தப்பாக சொல்லக்கூடிய தப்பெல்லாம் பேசலை. எங்களுக்கு ஸ்டார் தான், எங்களை எப்பவுமே அவர் தான் தலை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றா இருக்காங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் தான். சும்மா ரசிகர் தான் மாற்றி மாற்றி அடிச்சின்னு மாஞ்சின்னு சிக்கன் ஊற்றுனு இருக்குது. சிம்பு படத்தில் ரொம்ப பிடிச்ச டைலாக் தான் இருக்கு, நிறைய டைலாக் இருக்குது, சொல்லே தேவையில்ல. எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான டைலாக் இது. ஒன்று சொல்லுங்கள் தட்டி உண்ணும் ப்ரோ, ஃபீரெல்லாம் ஒரு மாற்றே இல்லை. மன்மதன் படம்லாம் என்ன லெவலு, வேற லெவலு. அந்த மாதிரி இந்த மாதிரி வல்லவன் அடுத்தடுத்து வந்தார்ல தலை, எஸ்டேரு அடுத்தது வந்தார், இப்போ லாஸாக வந்தார் அப்போ தாப்பில். இந்த படம் அதுக்கு மேலே பைலட்டு, அதுதான் அந்த படத்தை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கதை என்னான்ட்டு. எல்லாருமே சிம்பு தான், அஸ்டேர் தான். சிம்பும் பிடிக்கும், தனுஷம் பிடிக்கும். சூரியன்ல பார்த்தா தனுஷ் எப்படி வெறித்தனமா நினைச்சிருப்பாரு, எந்த தெல்லுக்கால அதோட சிம்பு நல்லா நினைச்சிருக்காரு. ரெண்டு பேர்ல யாரு ப்ரோ சொல்றதுன்னு கேட்டா நான் தனுஷ் சொல்லுவேன். தனுஷ் சிம்புக்குள்ள ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, ஸ்டார்டிங் இந்த அழிக்க வந்த அசுரன் இல்ல காக்க வந்த ஈஸ்வரன் ப்ரோ. அதுக்கு முன்னாடில இருந்தே பேசினாங்களே, இப்போ தனுஷுக்கும் சிம்புக்கும்ட்டு எப்படி தலை தளபதினு பார்த்த மாதிரி அது தனுஷ் சிம்பு. அது மாதிரி ரொம்ப நல்லா பேசிட்டு வராங்க. சின்ன விஷயத்த நம்ம பெருசாக்கி காமிக்கிறோம்ல, அவங்க மனசுல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும் ப்ரோ. அது முழுசா என்னன்னு தெரியல, அவங்களா பேசின்னு போயிடுவாங்க, அவங்களா பரப்பின்னு போயிடுவாங்க, நமக்குள்ள அடிச்சுக்கிறோம். நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் கை கை குத்துக்கிறாங்க. அவர் சும்மா பொழுதுபோக்கு மாஸ்டர் கிளாஸ் அது இதுன்னு டைலாக் பேசின்னு போயிடுறாரு. அவங்க இதை வந்து ஒரு டாப்பிக்கா எடுத்து நாலு சேனல் நாலு தனுஷ் இதை சொன்னாரா அதை சொன்னாரான்ட்டு நான் இதை நம்மள மாதிரி பேசினோம். யாரும் இல்லை, அவங்க பாட்டு ஜாலியா பேசுறது. அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான், எப்பவுமே அப்படிதான் இருக்கும். எனக்கு அப்படிலாம் தெரியல, அவரு நார்மலா ஜென்ரலா பேசியிருப்பாரு, இவரு நார்மலா ஜென்ரலா. எனக்கு என்னமோ அவங்க ஹெல்த்தியான காம்படிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. அதெல்லாம் நம்ம தான் பெருசாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக இவர் திருச்சிட்டம்பலம் ஆடிலான்ஸில் இது மாஸ் அது மாஸ்னு ஒன்று பேசியிருந்தார். இவர் வீட்டுக்கு ஆடிலான்ஸில் மாசா கிளாஸாக நம்ம பேசக்கூடாது, படம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே தனுஷை தாக்குறார் சிம்மூடமாக ஒன்று தெரியும் நினைக்கிறேன். நார்மல் தான் அதெல்லாம், எப்படி சொல்கிறது, அவர் ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் தாக்கல, அவர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவர் ஆனஸ்டாக ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ அது வந்து பர்சனலாக தனுஷ் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஈஸ்வரன் டைமில் அழிக்க வந்த அசுரன் இல்லை காக்க வந்த ஈஸ்வரன் சொல்லும் போது தனுஷை தான் தாக்குறாரு அசுரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது ஃபேன்ஸ் தான் ப்ரோ. அது வந்து அவங்களோட அவங்க ரெண்டு பேரையும் ரைவலாக வச்சு எப்பவுமே பேசுகிறது தான். ஸோ எப்படி அஜித் விஜய்ன்றாங்களோ அந்தமாரி சிம்பு தனுஷ்னு ஒரு டாக் வந்து அப்போதுலேருந்து இருக்குது. ஸோ அது வந்து
ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி பண்றாங்க. வேற ஒன்று லாஸ்ட்டா அவர் சொல்லியிருந்தாரு ஹாலிவுட் அப்படின்றதுனா ஓகே தான், பட் ஆனால் யாரும் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. ஆமா அது எல்லாரும் யாரும் பெரிய ஆள் யாரும் கடலாது, எல்லாரும் சமம் தான். இப்போ யார் பெரிய ஆளுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா சொல்லுங்க. இப்போ நம்ம தளபதி கூட இருக்காரு, அவர் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு, அவரு அப்படியே கிளாஸா போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்று தான் தெரியல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை ப்ரோ, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, அவங்க நீங்க தான் ப்ரோ அவ்வளோ பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்றது அவர் யாரையும் சொல்லல. இல்லை ப்ரோ அவ்வளோ சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றவங்களை என்ன சொல்ல வருவீங்க? தெரிஞ்சு பேச சொல்லுங்க ப்ரோ, அவ்வளோதான். அவர் போய் தெரியாமல் பேசக்கூடாது ப்ரோ, அவர் நல்ல ஒரு ப்ரோ. நிறைய வீடியோல நீங்களே பாத்துக்கிறீங்களா ப்ரோ, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன ப்ரோ டிவி ஷோ, அவ்வளோதான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி இவங்களா கிரியேட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நமக்கு, நம்ம வேலை பெருசு, அதை பார்ப்போம். அண்ட் இப்போ இப்போதைக்கு யார் டாப்ல இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? தனுஷ் தான். ஏன் ப்ரோ அவரு அங்கே ஹாலிவுட் அது இதுன்னு போயிட்டு இருக்காரு. சிம்பு கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்டா போடலாம். ஹாலிவுட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. ஒரு இன்டர்வியூ சொல்றாரு லாஸ்ட்டாக, பெரிய ஆள் இல்லைனாலும் சான்ஸ் கிடைக்குதுல்ல அவருக்கு. இங்கேருந்து வெளில போய் நடிக்கிறாரு சிம்பு, இன்னும் ஜிவிஎம் ஜிவிஎம்னே உட்காந்து நிற்கிறாரு. அவர் டேலண்ட் இருக்கு, ஆனால் நல்ல ஸ்கிரிப்டா பயன்படுத்தலாம். அப்போ உங்களை பார்த்தோன்னா இப்போ தனுஷ் ஒரு இடத்துல இருக்காரு, தனுஷ் இடத்துல. பட் இந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேலை வெட்டி எல்லாம் பேசினார், அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. சிம்பு பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறீங்களா? அவர் அவர் வேலையை அவர் பாட்டு கரெக்டாக பார்த்துன்னு அவன் எக்ஸ்ட்ராவாக பேசாமல் அவன் வேலையை பார்த்து போனால் கரெக்டாக இருக்கும். சிம்புவோட படம் அடுத்து பேசுவாங்க நீங்கள், ஆனால் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இந்த இது தனுஷோட டைலாக் வந்து சிம்புக்கு உண்மையாகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி அவர் படமே பேசுவோம், அவர் படம் கெத்தாக இருக்குன்னு அப்படின்னு. படம் அவர் தனுஷை தாக்குற அந்த மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கல, அதை உண்மை நினைக்கிறீங்க? ஆமாம் உண்மை தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக சிம்பு அதெல்லாம் எதிர்த்து வந்துடுவார் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஆமாம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. நம்ம வெளியில் பார்க்குறவங்க தான் அப்படி யோசிக்கிறோமே தவிர, அவங்க ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் தான். லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் ஹாலிவுட் அப்படின்றது ஓகே ஃபைன், எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், அவங்க யாரும் பெரிய ஆள் அப்படின்னு கிடையாது சொல்லியிருக்கேன். தனுஷ் தான் சொல்கிறாங்க, இதையும் கிளப்பி விட்டாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மேபி அவர் அந்த கேள்வி வந்ததுனால ஹாலிவுட்லாம் போகிறான், நமக்கு எங்கே போனாலும் நமக்குன்னு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார்ல. ஸோ அது வந்து அது உண்மை தானே. அது அந்த கேள்வியை அவருக்கு எழுப்புனதுனால இந்த ஹாலிவுடு அது வந்து எப்படி சொல்கிறது, தனுஷுன்னு அட்டாக் பண்ணி சொல்லணும்னு இல்லை, நார்மலாக சொல்லியிருக்காரு. மேபி ஒரு இதுவாக கூட இருக்கலாம் ஃபேன்ஸ்க்காக. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 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 ரெண்டு பேர் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். தனுஷ் சிம்புனா ஒரு பெரிய கிளாஸ் இருந்தது ஒரு. ஆமாம் ப்ரோ, இப்போ அந்த மாதிரி இருக்குது நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, ஒவ்வொருத்தரும் வர வர படம் இட்டு குத்துறாங்கல்ல ப்ரோ. இப்போ பார்த்தா தனுஷ் செட்டி சார் ஒன்று பார்த்தீங்களா, எப்படி இருக்காரு வில்லன் மாதிரி, எப்படி செம்மையாக இருக்கிறாரு. யார் டாப்ல இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தனுஷ் படம் வந்தால் தான் ப்ரோ தெரியும். இப்போ பார்த்தா வெந்து தனியது காடு கீச்சு தூக்கின்னு போயின்னு போல வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு டைமில் தனுஷ் சிம்புனா ஒரு பெரிய கிளாஸ் இருந்தது இல்லையா, இப்போ அது இருக்கு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஜாலியாக தான் ப்ரோ இருக்காங்க. எல்லாருமே தலை அஜித்ன்றாங்க, விஜய் அஜித்ன்றாங்க, கமல் சிம்புன்றாங்க, அது இதுன்னு இருக்குது எல்லாம். அப்படியே ஜாலியாக தான் போகிறாங்க எல்லாம். அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் தலை, இப்போ இந்த இந்த டைம்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ இல்லை, எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. போஸ்ட்னா கரெக்டாக உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யார் இப்போ டாப்பில் இருக்கா நீ நினைக்கிறேன்? அது நம்ம சொல்ல முடியாது தலை, சொல்லக்கூடாது அதுவும். ஏன்னா இப்போ ரசிகர் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ டக்குன்னு இப்போ நான் சொல்கிறத பார்த்து என் வீடியோவை பார்த்து எனக்கு தேர்ந்து வருவாங்க. இப்போ நான் தனுஷ்னு சொன்னால் எஸ்டிஆர் ஃபேன் வந்து அடிப்பாங்க, இப்போ எஸ்டிஆர் ஃபேன் சொன்னால் தனுஷ் ஃபேன் வந்து அடிப்பாங்க. நம்ம எதுக்கு எல்லாம் அவங்க தான் படம் பேசணும் தலை, அவ்வளோதான். ஸோ இப்போ சிம்பு பண்ணுறது கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பர்சனலாக கரெக்டுன்னு இல்லை, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ அது அதுக்கு ஃபேன்ஸோட ஒப்பீனியன் பொறுத்து தான். ஸோ அதனால் அவர் பேசுறது ஒன்றும் தப்புன்னு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மல் டாப்ல இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே ப்ரோ, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ தனுஷ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் முன்னேறி வந்தார், இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு. சிம்பு அவரோட வேலையை பார்க்குறாரு, இப்போது புதுசாக படம் பண்ணோம், ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே ஒரே லெவலில் லீஸ்ட்டு தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் அவங்க ரெண்டு பேரும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஜெம்மு தான்.